திருப்பூர் மாநகராட்சியின் சார்பாக 1121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள திருப்பூர் 4வது குடிநீர் திட்டத்தை இங்கே தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல திருப்பூரைச் சேர்ந்த தொழில்துறை பெருமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அந்த கன்வென்ஷன் சென்டர் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நேரத்தில் துவங்கி வைத்திருக்கின்றோம். மேலும் திருப்பூரில் போக்குவரத்து நெரிசலை போக்கும் விதமாக ரூபாய் 13 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, அந்த வசதியும் இங்கே திறந்து வைத்திருக்கின்றோம். இப்படி இன்றைக்கு மட்டும் இந்த வேளையில் திருப்பூரில் மொத்தம் 1362 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவு பெற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பது, புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது மற்றும் பல்வேறு துறைகள் சார்பாக பல நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றோம். வந்தாரை வாழைக்கும் தமிழ்நாடு என்று சொல்வார்கள். திருப்பூரை மனசில் வச்சுதான் அந்த வாக்கியத்தையே சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு பலருக்கு வாழ்வளிக்கின்ற மாநகரம் தான் இந்த திருப்பூர் மாநகரம். 3 நாட்களுக்கு முன்பு தந்தை பெரியாருடைய மண் ஈரோட்டுக்கு சென்ற அங்கே மகளிர் செய்வது குழு வங்கி கடன் இணைப்பு கிட்டத்தட்ட 310 கோடி ரூபாய் அளவுக்கு பல நலத்திட்டங்களை அங்கே வழங்கினோம். இங்கே கூட மகளிர் சுயுதவி குழுக்களை சேர்ந்த நிறைய சகோதரிகள் வந்திருக்கிறீங்க, வரும்பொழுது வரவேற்றிருக்கீங்க. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா என்னுடைய இல்லத்துல நான் பயன்படுத்துகின்ற பல பொருட்கள், முக்காவாசி பொருட்கள், மகளிர் சுயுதவி குழுக்கள், சகோதரிகள் நீங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் தான். என்னோட வீட்டில் மட்டும் இல்ல, நம்முடைய தலைவர் முதலமைச்சரும் பயன்படுத்துவது மகளிர் சுயுதவி குழுக்கள், நீங்க தயாரிக்கின்ற பொருட்கள் தான். இன்னும் பெருமையா சொன்னா சென்ற சட்டமன்ற பேரவையில் பேசும்பொழுதே அனைத்து உறுப்பினர்களுக்கும் கோரிக்கை வச்சேன். எனவே எல்லாருமே மகளிர் சுயுதவி குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் தான் பயன்படுத்த வேண்டும். யாருக்காவது பரிசு கொடுக்கணும்னா கூட நீங்க தயாரிக்கின்ற பொருட்கள் தான் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே பேசுறேன். எந்த தைரியத்தில் பேசுறேன்னா, நீங்க தயாரிக்கின்ற பொருட்கள் அவ்வளவு தரமாக இருக்கும் என்ற தைரியத்தில் தான் நான் பேசுறேன். இந்த நேரத்தில் சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முதன்முறையாக சந்திச்ச இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு, திருப்பூர் மண்ணுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். இன்னும் பெருமை என்னன்னா, நாம் அமைச்சராக பொறுப்பேற்று திருப்பூர் மாவட்டத்திற்கு முதன்முறையாக வந்திருக்கின்றேன். உங்களுடைய வாழ்த்துக்களை பெற வந்திருக்கின்றேன். இங்கே இந்த மேடையில் கிட்டத்தட்ட 1362 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவங்கி வச்சிருக்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த நிகழ்ச்சி கோவைக்கு செல்ல இருக்கின்றேன். அது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த கோவை மாவட்டத்திற்கு செல்ல இருக்கின்றேன். அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில ரூபாய் 1450 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள், பல திட்டங்களை துவங்கி வைக்கின்றேன். இப்படி பெரியார், அண்ணா, கலைஞர், ஏன்னா நம்முடைய தலைவர் வாழ்வில் முக்கிய இடம் பிடித்த இந்த ஊர்களுக்கெல்லாம் தொடர்ந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞருடைய மொத்த உருவமா இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஆயிரக்கணக்கான திட்டங்களை, கோடிக்கணக்கான திட்டங்களை இந்த மாவட்டங்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய மாநில நிதிநிலையுடைய சக்திக்கு மீறி இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும், திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. திருப்பூர் ஒரு மிகச்சிறந்த தொழில் நகரம். மத்த ஊர்காரங்க எல்லாம், மத்த மாவட்டக்காரங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி என்னன்னு தெரியாத பொழுது, எழுத்து கூட்டி படிச்சு கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஜிஎஸ்டி நால வருகின்ற பாதகங்கள் என்னென்ன பிரச்சனை வரும்னு அலசி ஆராய்ந்து அது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னவங்க தான் இந்த திருப்பூர் மாவட்ட மக்கள். கடந்த 5 ஆண்டுல மட்டும் ரூபாய் 600,000 கோடி அளவுக்கு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசு கடந்த 5 வருஷத்துல 600,000 கோடி ரூபாய் வரி செலுத்திருக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறோம் திருப்பி கொடுத்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 158,000 கோடி. நாம கொடுத்தது 600,000 கோடி, ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 158,000 கோடி. தமிழ்நாட்டு மக்கள், நீங்க ஒன்றிய அரசுக்கு வரியா 1 ரூபாய் கட்டினீங்கன்னா, கொடுத்தீங்கன்னா, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு 1 ரூபாய்க்கும் திருப்பி அவங்க கொடுப்பது வெறும் 29 காசு தான்.
ஆனா மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறாங்க. மாநிலத்துடைய நிதி நிலைமை எப்படி கடினமாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டு விடக்கூடாது என்று தமிழ்நாட்டுக்கு ஒரு தந்தையாக இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றி வராங்க. வழக்கமாக குடிநீர் வழங்கல் துறை தான் குடிநீர் திட்டங்களை மேற்கொள்ளும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கு திருப்பூர் மாநகராட்சியே இந்த மிகப்பெரிய குடிநீர் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இன்னும் சொல்ல போனால் இந்த மிகப்பெரிய மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியே மாநகராட்சி தான் நடத்துகிறது என்பதிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இதற்காக துறையினுடைய அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவர் கழகத்திற்கு மட்டும் முதன்மை செயலாளர் கிடையாது, கலப்பணியிலும் மக்கள் பணியிலும் முதன்மையாக செயல்படக்கூடியவர். அதே போல் மாவட்ட அமைச்சர் அண்ணன் சகாநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த திட்டம் நிறைவேறுகின்ற வரை கண்ணும் கருத்துமாக இருந்து உழைத்த திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயர் அன்பு சகோதரர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு தினேஷ்குமார் அவர்கள் உங்களுடைய மேயர் மிகுந்த கெட்டிக்காரர். எந்த விஷயத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் நேர்வர்கிட்ட எப்படி பேசினால் நிதி ஒதுக்குவாரு, இந்த திட்டத்தை செய்வதற்கு அந்த இசைவு கொடுப்பாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் அவருடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற முறை சிறந்த நிர்வாகத்துக்காக தென்னிந்தியாவிலேயே சிறந்த மாநகராட்சி அப்படின்ற திருப்பூர் மாநகராட்சிக்கு அந்த பெருமையை தெரிவித்துக் கொண்டிருப்பவர் உங்களுடைய மாநகராட்சியுடைய மேயர் திரு தினேஷ்குமார். நாள் ஒன்றுக்கு 196 எம்எல்டி மில்லியன் லிட்டர் பர் டே. இந்த திட்டத்திற்காக எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.